எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுக எதிர்ப்பாளர் திரு கிஷோர் கே சாமி நம்முடன். வணக்கம் கிஷோர். வணக்கம் வம்சி, சொல்லுங்க. இந்த உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஹிந்துத்துவ ஐடியாலஜியில ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப 2-3 நாட்களாக பிரதமர் பேசிய ஒரு பேச்சு வந்து சரியா தவறா நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்துத்துவ ஐடியாலஜினா நீங்க எடுத்து இந்துத்துவாவை சொல்றீங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் பிராண்ட் இந்துத்துவா பத்தி நீங்க பேசுறீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு ப்ரொஃபஸ் பண்ணல. நான் இந்து என்பதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வேறு மதங்கள் இருக்கின்றன அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்திற்கு இஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இஸ்லாத்துடன் எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு உள்ளபடியே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் கிறிஸ்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பட் அது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது. நான் ஒரு அரசியல் கட்சி என்று பார்க்கும் பொழுது அது எல்லோருக்குமான கட்சியாகத்தான் ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியும். ஒரு மதத்திற்கு மட்டுமான அரசியல் கட்சி என்று ஒரு அரசியல் கட்சி இயங்கக்கூடாது. சரியா, இதுதான் நம்மளுடைய சட்டம் சொல்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் லீகாக இருந்தாலும் கூட, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு வைத்தாலும் கூட, எங்களுடைய பார்ட்டி கான்ஸ்டியூஷனில் எல்லோருக்குமான கட்சியாகத்தான் அது இருக்கும். நாங்கள் முஸ்லீம்களை மட்டும் வச்சுருப்போம் கட்சியிலன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க அந்த மாதிரி கொண்டு வர முடியாது. தீக்கால கூட பிராமணர்களை அனுமதிக்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க. தீக்கால வைக்கலாம், ஏன்னா அவங்க தேர்தல் அரசியல் இல்லை. தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் பிராமணர்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிஜேபி கூட முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்தா நீங்கள் பிஜேபியோடைய கான்ஸ்டியூஷனு, பார்ட்டி கான்ஸ்டியூஷனு, பாஜகவுடைய சட்ட விதிகளை எழுதியதே ஒரு முஸ்லீம் தான், சிக்கந்தர் பட். அந்த கட்சி கொடியிலே பச்சை இருக்கு. சிக்கந்தர் பட் தான் அதை எழுதினது. பிஜேபியோடைய பார்ட்டி கான்ஸ்டியூஷனு, சட்ட விதிகளை உருவாக்குவதற்கு முக்கியமான பங்கு ஆற்றியவர் சிக்கந்தர் பட், முஸ்லீம். சரியா, ஸோ அப்போது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, பாஜக திரும்ப திரும்ப தேர்தல் வரும்பொழுதெல்லாம் இந்த முஸ்லீம் இந்து அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்கிறது. ஆனால் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக முஸ்லீம்களுக்கு தான் செய்திருக்கிறார். அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, காங்கிரஸ் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் என்டர் பண்ணுதுன்னு. காங்கிரஸோட அதிகமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் என்டர் பண்ணியிருக்கிறது பாஜக. கடந்த 10 ஆண்டுகள் எடுத்தீங்கன்னாக்க, கிசான் சன்மான் நிதியிலிருந்து ஆரம்பித்து, ஆயுஷ்மான் பாரத்லேருந்து ஆரம்பித்து, பிரதமருடைய ஒரு ஒரு திட்டங்களாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஒரு திட்டங்களாக இருக்கட்டும், அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய அவர்களுடைய தொகை, மக்கள் தொகை எவ்வளோ இருக்கோ, இஸ்லாமியர்களுடைய தொகை 14.2% தான், அதை விட அதிகமாக, இரட்டிப்பு மடங்கு. சம்டைம்ஸ் கிசான் சம்மான் நிதியெலாம் எடுத்திங்கன்னா 31%, 32% அவங்க பெனிஃபிஷியரி, அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ, 14.2%. எத்தனை பேர் விவசாயத்தில் இருக்காங்க இந்த 14.2%? ஆனால் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சன்மான் நிதியில் 32% அவங்க பெனிஃபிஷியரியாக இருக்காங்க. எப்படி? சச்சார் கமிட்டியோட பரிந்துரைகள் அத்தனையும் அமல்படுத்தி இருக்கிறது பாஜக தான். காங்கிரஸ் கூட அமல்படுத்தலை, பாஜக அதை முழுமையாக அமல்படுத்தி இருக்கு. மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆன்லைன் போங்க, சிறுபான்மைத்துறை, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு போங்க. கிட்டத்தட்ட 300 திட்டங்கள் என்ன, நான் எல்லாமே வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் உட்காந்து தனியாக உட்காந்து அதை பற்றி கூட நான் விவரிக்கிறேன். 300 திட்டங்கள், 300 திட்டங்களையும் அமல்படுத்தி. ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கோங்க, 1.5 கோடி பேர் மன்மோகன் சிங்கோடைய 10 ஆண்டு காலத்தில் பயனடைந்தார்கள்னா, முஸ்லீம்கள் இன்றைக்கு 6 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிற அளவுக்கு இது உயர்ந்துருக்கு. அப்போது இங்கே நீங்கள் இதையெல்லாம் யாருடைய காஸ்டில் நீங்கள் பண்ணுறீங்க? இந்துக்களுடைய காஸ்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்துத்துவாதியாக இருப்பீர்கள் என்றால் இந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக உங்கள் மீது வைக்கிறேன். எதற்கு இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? ஹஜ் மானியத்தை நீங்கள் குறைச்சிருக்கீங்க. ஹஜ்ஜே இருக்கக்கூடாது, ஹஜ் மானியமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் ஹஜ் மானியத்தை பல இடங்களில் குறைச்சிருக்கு. சரியா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதுக்கு மானியம் குறை, அதாவது மானியத்தை நீங்கள் மானியம்னா என்ன, ஐம் சாரி, மானியம்ன்றதோட மானியத்தை கூட்டியிருக்கீங்க. ஓகே, மானியத்தை கூட்டி அவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்களே மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணுறீங்க. 370 சொல்கிறீங்க, 370 நாங்கள் வந்து அப்ரோகேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அது? 370 இவங்க வந்து அப்ரகேட் பண்ணிட்டாங்களா, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படின்றத நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் யார் வேண்டுமானாலும் இடத்தை வாங்கலாம்னு ஒரு பொய்யை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2020 இவங்களே டொமிசில் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த டொமிசில் ஆக்ட் என்ன தெரியுமா, 15 ஆண்டுகள் நீங்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் இடம் வாங்க முடியும். கார்பரேட்டுக்கு தான் நேரடியாக வாங்கலாம்,
நான் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் நான் 15 ஆண்டு காலம் அங்கே தங்கியிருக்க வேண்டும், அப்புறம் தான் நான் வாங்க முடியும். அப்போ அந்த 15 ஆண்டு காலம் அங்கே தங்காத வெளியேற்றப்பட்ட இந்துக்களுடைய நிலைமை என்ன? ஓகே, ரோஷினி ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்துல்லா பீரியடில். ரோஷினி ஆக்ட் என்னன்னா, 15 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஒரு சொத்தை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க டெல்லிக்கோ இல்லை வேற பகுதிக்கோ, உங்களை விரட்டிட்டாங்க, உங்களோட சொத்தை இன்னும் தங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க 15 ஆண்டுகள் அந்த ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த சொத்தை ஒரு தொகையை அரசாங்கத்துக்கு கட்டி அவங்களே எடுத்துக்கலாம். இந்த ரோஷினி ஆக்ட். ஓகே, இப்போ இந்த ஆக்டை, இந்த சட்டத்தை அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது அப்படின்னு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பையும் வாங்கிட்டாங்க. அதை அமல்படுத்தக்கூடிய இடத்துல அப்போ இருந்தது வந்து மஹ்பூபா முஃப்தி, பாஜக கூட்டணி ஆட்சி அமல்படுத்தல. சரி, அந்த ஆட்சி போயிடுச்சு, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, ஆளுநர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு, இந்த சட்டத்தை நிறுத்திட்டாங்கல்ல, ஒரு சதுர அடியாவது இந்த ரோஷினி ஆக்ட் கீழே பறிக்கப்பட்ட நிலத்தை மீண்டும் நீங்க கொண்டு வந்து இந்துக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு சதுர அடி. சரி, அதை கூட விட்டுருங்க, இவங்களுடைய இது என்ன, காஷ்மீர்ல இவங்களுடைய வாக்குறுதி என்ன, வெளியேற்றப்பட்ட இந்துக்கள் மறுகுடியமர்ப்பு செய்யப்படுவார்கள். 10 ஆண்டுகள் எவ்வளவு பேரை குடியமர்த்திருக்கீங்க நீங்க? பாராளுமன்றத்தில் கேட்டபொழுது என்ன சொல்றாரு தெரியுமா அமைச்சர், 86 குடும்பங்கள் 10 ஆண்டுகள். நீங்க சொன்னது என்ன, 1000 கணக்கான குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் மறுகுடியமர்ப்பு செய்வோம். மறுகுடியமர்த்தலே செய்யல, மாறா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, டூரிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இல்ல கிஷோர், நீங்க பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் டெக்னிக்கலி இதெல்லாம் பதிவு பண்றேன், தெரியட்டும் பார்வையாளர்களுக்கு, தெரியட்டும் இவங்க எப்படி ஏமாத்திருக்காங்க இந்துக்கள் என்று தெரியட்டும். நாங்க வந்து சுற்றுலா பயணிகளை அதிகரிச்சிருக்கோம் காஷ்மீருக்கு, பன்மடங்கு அது அதிகரிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கானவர் வராங்கன்ட்டு. அதைத்தானே காஷ்மீர்ல இருக்கிறவங்களும் சொல்றான், நீங்க தங்க வராத சுத்தி பார்த்துட்டு போக வழியிலன்றான், அதை நீ வசதிப்படுத்தி கொடுத்துருக்க. அப்படி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாருக்கு பணத்தை கொடுக்க போறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுங்க, சுற்றுலா பயணிகள் வந்தா யாருக்கு இங்க பொருளாதார மேம்பாடு? அங்க இருக்க லோக்கல்ஸ். அவன் தான் உன கல்ல விட்டு எறியறானே, உன பார்த்து அவனுக்கு நீ கூடுதல் பணத்தையும் கொடுக்குற, இன்னும் கல்லை மட்டும் விடாத, கிரனேடையும் விட்டு எறி அப்படின்னு கொடுக்குற. அப்போ நம்மளுடைய கேள்வி இங்க என்னன்னா, நீ இந்துக்கள் அங்க குடி அமர்த்தல, மாறாக இந்துக்களை யார் விரட்டினார்களோ அவர்களை பொருளாதார ரீதியாக நீ பலப்படுத்துகிறாய். எப்படி பலப்படுத்துகிறாய்? இங்கிருந்து சுற்றுலா பயணிகளை அனுப்பி. இல்ல, பட் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டு டெரரிசம் லைன் கூட அவங்க எடுக்கிறாங்க. பட் அது இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. டெரரிசம் கண்ட்ரோல் யார் சொன்னது? எங்க கண்ட்ரோல் ஆயிருக்கு? காஷ்மீர்ல இப்ப பெரிய அட்டாக்ஸ் எதுவும் நடக்கல. யார் சொன்னது? யார் சொன்னது? செய்தி ஊடகங்கள் எத்தனையோ செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு, நீங்க அதை பெரிதுபடுத்துறது இல்லை. இங்க செய்தி ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்துறது இல்லை, இன்னமும் அங்க டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்முடைய கேள்வி, இப்ப நீங்க டூரிஸ்ட கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ அங்க எல்லாம் சரியாயிடுச்சு நடத்தமா? சரி, அப்ப ஏன் தேர்தல் நடத்த முடியல உங்களால? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லக்கூடிய நீங்க ஏன் காஷ்மீருக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடத்த முடியல? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நவம்பருக்குள்ளே நடத்தணும்னு சொல்லியிருக்குல்ல, இந்த ஆண்டு நவம்பருக்குள்ளே நடத்தி ஆகணும், செப்டம்பருக்குள்ளேயே நவம்பருக்குள்ளே ஏதோ ஒரு தேதி கொடுத்து அதுக்குள்ளே நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் முன்னால் அந்த காஷ்மீருக்கான சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்த முடியல? ஒரே ஒரு மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலை உன்னால் நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்த முடியல. நீ வந்து 32 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி கிழிச்சிருவியா? இல்லை கிஷோர், நீங்கள் டெக்னிக்கலாக சில கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே கேட்குறாங்க. பட் பிஜேபி வந்து அவங்க போலரைசிங் லைனை எடுக்கிறது, இந்த விஷயங்களை நம்புறவங்க பிரதமர் வந்து இல்ல, 2 நாட்கள் முன்னாடி இப்ப சொன்ன பொய்ய வந்து பாஜக ஆதரவு ஊடகங்களே தவறுங்க, மன்மோகன் சிங் பேசிய பேச்சு வேற அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்றைக்கு மறுபடியும் பேசியிருக்காருன்னா அது அந்த விஷயத்தை நம்புறவங்க இருக்காங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. நீங்க 10 லட்சம் பேர் ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்றதுனால அது சரியாகாது. இல்ல, சரி தவறு என்று சரி, இதுல அவங்க சரி தவறு தான் கிடைக்குது இல்ல, அவங்க வாக்கு கிடைக்குது. நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு அரசியல்ல அது உங்களுக்கு கை கொடுக்கலாம், ஆனால் ஒரு பிரதமராக இருந்து நீங்கள் இந்த மாதிரி பொய் உரைத்தீர்கள் அப்படின்றது வரலாற்றில் பதிந்து விட்டது. நீங்க ஒரு ஒரு பொய்யை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது, ஒரு பிரதமராக நீங்கள் அதை பதிவு செய்யும் பொழுது அந்த பொய் என்பது வரலாற்றில் பதிவு செய்ய பதிவாகிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, எலக்டோரல் பாண்டை பத்தி என்ன பேசுறாரு? பச்சை பொய்யை சொல்கிறார் பிரதமர். என்ன சொல்றார்? அது வந்து நான் தான் கொண்டு வந்தேன், டிரான்ஸ்பரன்சி இருந்தது, ஓவர் வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னா அதை நான் வெளியிட முடியாதுன்னு ஏன் போய் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்க?
நான் தகவல்களை வெளியிட முடியாதுன்னு நீதிமன்றத்துக்கு போனதே இவங்க தான். கடைசி வரைக்கும் போராடினாங்க. அப்போ எங்கேயாவது வெளிப்படைத்தன்மையை வரும்? சரி, அதை கூட விடுங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு உச்சநீதிமன்றம் ஒன்றை அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அது சரியானது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர்கியூ பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இந்திரா காந்தி கூட பண்ணது கிடையாது. நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், சாதாரண நீதிமன்றம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் அந்த பங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலக்டோரல் பாண்ட் பத்திரங்கள், தேர்தல் பத்திரங்கள்ல தமிழில் தானே, அந்த பத்திரங்கள் அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது என்று தீர்ப்பளித்து விட்ட நிலையில் அது சரி என்று வாதிடும் ஒரு பிரதமரை எங்காவது பார்த்துருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் வரலாற்றில் பதிந்து விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போறீங்க. ஆனால் வரலாறு உங்களை எந்த காலத்திலும் மன்னிக்காது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம். நான் திரும்பவும் சொல்றேன், மோடி இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ அச்சுறுத்தல் கிடையாது. மோடி இந்துக்களுக்கு எதிரானவர்.